அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள். நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமைப்படுமா பிரீஃபாக பார்க்கலாம். மாறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் பல இடங்கள் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குமரடல் பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் வரக்கூடிய நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். தென்னிந்திய கடல் பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தென்காசி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களும் நாளை நாட்கள் பொறுத்தவரை கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் பொறுத்தவரை மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரை ஒரு சில பகுதிகள் லேஸ் மிதநிலையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. கேரள கடலோர பகுதி, லட்சத்தீவு மற்றும் தெற்கு பகுதி மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு அறிவிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.